சுரேஷ் பேசுகிறேன். ஸ்டுடியோ நைன், ஸ்டுடியோ நைன் வந்து 2009 ஸ்டார்ட் ஆனுச்சு. அப்போது வி ஹவ் ஸ்டார்டட் வித் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான, அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹிந்தி படம் மட்டும் இல்லை தமிழ் படங்கள் வந்து அதிகமாக பண்ணும். ஸோ இதற்கத்தான் ஆசைப்பட்டேன். பாலகுமாரா, சூதுகவம், அந்த வரிசையில் பரதேசி, ஸோ பல படங்களுக்கு ஒரு 50+ மூவிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரொடக்ஷனில் வந்து சலீம், தர்மதுரை இது போன்ற படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அமீரா இந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் தென் இப்போது கரண்ட்லி டிரைவர்னு ஒரு படம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு படம் குரு பூஜைன்னு ஒரு படம் வந்து ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லைன்னா சாத்தியம் நடந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்று ஒரு நடிகனா ஒரு 2013 ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு என்னோடய ஆக்டிங் கரியர். 25+ மூவிஸ் பண்ணியிருக்கேன், 3 லாங்குவேஜஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி விசித்திரனுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரைட் பாலா சார் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஸோ அந்த படத்தில் ஹீரோவாக நான் வந்து பண்ணியிருக்கேன். அது ரொம்ப எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் உங்களை மாதிரியே நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த படம் எதிர்பார்த்துட்ருக்கேன். சூன், நெக்ஸ்ட் மந்த் அவர் சூன் அது ரிலீஸ் ஆகிடும். ஓடிடியா இல்லை தேட்டர்ஸா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு போயிட்டுருக்கேன், பார்ப்போம். அண்ட் இது எல்லாமே இந்த ஸ்டுடியோ நைன், ஆர்கே சுரேஷ், இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா சாத்தியமாக இருந்திருக்காது. உங்களுக்கே தெரியும், அது வந்து ப்ரெஸ், மீடியா, என்னோடய நண்பர்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக உலகத்தில் வாழும் அனைத்து என்னோட நண்பர்கள் எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி நிற்கிறது. ஸ்டுடியோ நைனாக இருக்கட்டும், ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய மனபார்த்து நன்றி.